அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சூரா இஸ்ரா என்ற அத்தியாயத்தினுடைய 23-24 வசனத்தை இன்று நாம் பார்க்க இருக்கின்றோம். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வகஃபா ரப்புக அல்லா தஅபுது இல்லா இய்யா وَبِالْوَالِدَيْنِ إِحْسَانًا إِمَّا يَبْلُغَنَّ عِنْدَكَ الْكِبَرَ أَحَدُهُمَا أَوْ كِلَاهُمَا فَلَا تَقُل لَّهُمَا أُفٍّ وَلَا تَنْهَرْهُمَا وَقُل لَّهُمَا قَوْلًا كَرِيمًا وَاخْفِضْ لَهُمَا جَنَاحَ الذُّلِّ مِنَ الرَّحْمَةِ وَقُلْ رَبِّ ارْحَمْهُمَا كَمَا رَبَّيَانِي صَغِيرًا. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டு வசனங்களும் தாய்க்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி, தாயிதர்களுக்கு இருவருக்கும் செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி இந்த இரண்டு வசனங்களும் பேசி காட்டுகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இந்த இரண்டு வசனத்தில் என்ன சொல்லுகிறான் என்றால், வகஃபா ரப்புக, உன்னுடைய இறைவன் விதியாக்கி விட்டான், கடமையாக்கி விட்டான். எதை கடமையாக்கி விட்டான்? அல்லா தஅபுது இல்லா இய்யா, வணக்கத்திற்குரிய இறைவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் இல்லை என்ற அந்த தாரக மந்திரம் இருக்கிறதே, அந்த தாரக மந்திரத்தை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்களாகிய நீங்கள் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் வணங்கக்கூடாது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்கிறான், இதிலே சொல்லி காட்டுகிறான். அல்லா தாபுது இல்லா இய்யா, நீங்கள் அவனை தவிர வேறு எவனையும் வேறு எதையும் நீங்கள் வணங்கக்கூடாது. வபில் வாலிதைனி இஹ்சானா, தாயேந்தர்களுக்கு உபகாரம் செய்யும்படியும் அல்லாஹ் என்ன செய்திருக்கிறான், கடமையாக்கி இருக்கிறான். இம்மா எவ்வளோகன்னா ஐந்தக்கல் கிபர அஹதகுமா அவு கிலாகுமா, அந்த ரெண்டு பேரில் ஒருவரோ அல்லது அந்த ரெண்டு பேருமோ உங்களிடத்தில் வயதான காலகட்டத்தை அவர்கள் அடைந்தால், ஃபல தகுல்லஹுமா உஃபின், அவர்களுக்கு நீங்கள் உஃப் என்று சொல்லாதீர்கள், சி என்று சொல்லாதீர்கள். வலா தன்ஹர்ஹுமா, அவ்விருவர்களை நீங்கள் அதட்டாதீர்கள். ஓ குல்லஹுமா கவுலன் கரீமா, அவ்விருவர்களுக்கும் நல்ல சங்கையான வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள். வஃபில்லஹுமா ஜனஹுல்லி, இறக்கையை பணிவு என்னும் இறக்கையை அவர்களுக்காக நீர் தாழ்த்தி விடுவீராக, பணிவுடன் அவர்களும் நடப்பீராக. வகுர் ரப்பிர்ஹம்ஹுமா கமா ரப்பயானி ஸகீரா, வகுல் நபி, நீங்கள் சொல்லுங்கள், ரப்பி இறைவா, இர்ஹம்ஹுமா, அவ்விருவர்களுக்கும் நீ அருள்புரிவாயாக, நீ இரக்கம் காட்டுவாயாக. கமா ரப்பையா நீ சகீரா, அவர்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது என்னை எவ்வாறு அவர்கள் வளர்த்தார்களோ அவர்களுக்காக நீ அருள் செய்வாயாக என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த இரண்டு வசனத்தில் என்ன செய்கிறான் சொல்லி காட்டுகிறான். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த வசனத்தில் முதல் கடமையாக தன்னை மட்டும் வணங்க வேண்டும், தன்னை வணங்குவதை சொல்லவில்லை, தன்னை மட்டும்தான் வணங்க வேண்டும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கடமையாக்கி இருக்கின்றான். ஒரு இரண்டாவதாக அல்லாஹ் அடுத்து என்ன சொல்கிறான், தன்னுடைய கடமைக்கு அடுத்ததாக தாயேந்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை பற்றி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறார். இது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அல்லாஹ் தன்னுடைய கடமைக்கு பிறகாக தாயேந்தருடைய கடமையை சொல்வதனால் இது எவ்வளவு முக்கியத்துவம் என்பதை நீங்கள் புரிந்திருப்பீர்கள். அடுத்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த ரெண்டு பேரில் ஒருவரோ அல்லது அந்த ரெண்டு பேருமோ வயதான காலகட்டத்தை அடைந்து உங்களிடத்திலே அவர்கள் இருந்தால், ஏன் அதை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அவன் மற்ற காலகட்டத்தில் செய்ய வேணாமா, வயதான காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு பணிவிட செய்யணுமா என்றால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே இந்த இடத்துல வயதான காலகட்டத்தை சொல்வதற்கு காரணம் ஏனென்றால், இந்த நேரத்தில் தான், இந்த காலகட்டத்தில் தான் அஹ்வஜு இலல் பர் வல் கியாமி இலா பி ஹுகூகிஹுமா, அவங்களுக்கு நன்மை செய்வதற்கு ரொம்ப தேவையான ஒரு நேரம், அவர்களுடைய கடமைகளை நிறைவேற்றுவதற்கு மிக தேவையான நேரம். என்ன காரணம், லில் ஹுஃபிஹுமா,
அந்த ரெண்டு பேரும் மிக பலவீனமாக இருப்பதன் காரணமாக, அந்த ரெண்டு பேரும் அந்த நேரத்தில் தான் என்ன செய்வாங்க, பலவீனமாக இருப்பாங்க, தன்னுடைய சுய தேவைகளை நிறைவேற்ற முடியாத ஒரு நிலையில இருப்பாங்க, எங்கும் வெளியே செல்ல முடியாத நிலையில இருப்பாங்க. இந்த மாதிரியான காலகட்டத்தில் மிக அவசியம் என்பதற்காக, எது அவசியமோ எது அவசியமோ அந்த அவசியத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்க சொல்றானே தவிர, மற்ற காலத்துல செய்யக்கூடாது என்று என்ன செய்யல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யல செய்யல சொல்லல என்பதை நாம புரிந்து கொள்ள வேண்டும். அடுத்து உஃப் என்று அல்லாஹ் சொல்கிறான், சி என்று சொல்கிறான். இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னா, கவுலும் மக்ரூஹுன் என்று சொல்வார்கள். சி என்று அர்த்தங்கள் கொடுத்தாலும் கவுலும் மக்ரூஹுன், வெறுக்கத்தக்க சொல், வெறுக்கத்தக்க சொல். இப்ப வெறுக்கத்தக்க சொல்ல எந்த ஒரு சொல்லையும் என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. அதனாலதான் அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்கிறான், அடுத்ததாக சொல்கிறான், ஒக்குல்லகுமா கவுலன் கரீமா, சங்கையான நல்ல சொல்ல சொல்லுங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அப்போ இந்த இடத்துல கவுலும் மக்ரூஹுன் என்று அல்லாஹ் உஃப் என்று சொல்வதனால இங்க இதை கொண்டு நோக்கம் என்ன தெரியுமா, மனிதனிடம் இருந்து வெளிப்படக்கூடிய ஒரு சாதாரண வார்த்தை கூட, சாதாரண ஒரு வார்த்தை கூட அவர்கள் வயதான காலகட்டத்தில் இருக்கும் பொழுது வெளிப்படக்கூடாது என்பதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், இந்த உஃப் என்ற வார்த்தையை பயன்படுத்துகிறான். அப்போ சின்ன வார்த்தையும் பயன்படுத்தக்கூடாது, பெரிய வார்த்தைகளும் என்ன செய்யக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. இப்ப தாயே சீ என்று தானே சொல்லக்கூடாது, அவர்களை அடிக்கலாமா உதைக்கலாமா என்றால் கூடாது. என்னுடைய உஸ்தாது சொல்வாங்க, என்னுடைய ஆசிரியர் சொல்வாங்க, தாயை சீ என்று தான் சொல்லக்கூடாது, அப்போ அடிக்கலாமா உதைக்கலாமா என்றால் அது கூடாது. ஏன் சொன்னா, தாயை சீ என்று சொல்வதன் மூலமாக அவங்களுக்கு என்ன ஏற்படுகிறது, நோவினை ஏற்படுகிறது. இந்த நோவினை அடித்தாலும் ஏற்படும், உதைத்தாலும் ஏற்படும். அப்ப நோவினை ஏற்படக்கூடிய எந்த செயலையும் நீங்கள் அடியை மட்டும் கேட்கிறீர்கள், உதையை மட்டும் கேட்கிறீர்கள், உஸ்தாத் அவர்கள் எங்களிடத்தில் சொல்வார்கள், தாய்க்கு நோவினை ஏற்படக்கூடிய எதையும் செய்யக்கூடாது என்று என்ன செய்வாங்க, எங்களுடைய உஸ்தாத் அவர்கள் விளக்கம் கொடுப்பாங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ்வே நல்லடியார்களே. அப்ப தாயை, தாயாக இருக்கட்டும் தந்தையாக இருக்கட்டும், அவர்கள் வயதான காலகட்டத்தை அடைந்தால் அவர்கள் நம்ம இடத்திலே என்ன செய்வார்கள், சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வார்கள், சிறுபிள்ளைத்தனமாக நடந்து கொள்வார்கள். அவர்களுக்கு எதை சொல்ல வேண்டும் எதை செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கு தெரியாது. அப்போ அந்த நேரத்தில் நாம் என்ன செய்யக்கூடாது, கோபப்பட்டு அவர்களை சீ என்றோ அல்லது வேறு வார்த்தைகளிலோ அவர்களை நாம் புண்படுத்தி விடக்கூடாது, அவர்களை மனவேதனை படுத்தி விடக்கூடாது என்ற விஷயத்தை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கு என்ன செய்கிறான், நமக்கு சொல்லி காட்டுவதாக அல்லாமா சாதி ரஹ்மஹுல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்கிறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இதே மாதிரி பல தப்சீர்களில் நம்ம என்ன செய்வோம், இந்த கருத்தை நம்ம பார்க்குறோம். அடுத்து அல்லாஹ் சொல்கிறான், வக்குர் ரப்பிர் ஹம்ஹுமா, இறைவா நீ அவ்விருவர்களுக்கும் நீ அருள் புரிவாயாக, ரஹ்மத் செய்வாயாக என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அப்போ அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுதும் கூட, ஹயாத்தாக இருக்கும் பொழுதும் வயதான காலகட்டத்தை அவர்கள் அடைந்து விட்டார்கள். அந்த வயதான காலகட்டத்திலே அவர்களுக்கு நம்முடைய பிரார்த்தனைகள் நமக்கு அதிகமாக தேவைப்படுகிறது. ஏனென்றால் அவர்களுடைய பலவீனங்கள், அவர்களுடைய அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த சிரமங்கள் கஷ்டங்கள் அவர்களுக்கு அந்த நேரத்தில் மிகவும் நம்முடைய துவாக்கள் தேவைப்படுவதனால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான், ரப்பி ரஹம்ஹுமா கமா ரப்பயானி சகீரா, இறைவா நீ அவ்விருவர்களுக்கும் நீ அருள் புரிவாயாக, நீ இரக்கம் காட்டுவாயாக என்று அல்லாஹ் என்ன செய்கிறான், நம்மை விட்டு கேட்க சொல்கிறான். ஒரு பிள்ளையுடைய துவா தான் தாயந்தர்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்ற விஷயத்தையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட அதைத்தான் சொல்றாங்க, இதா மாத்தல் இன்சான் இன்கதா அமல்ஹு, ஒரு மனிதன் இறந்து விட்டால் அவனுடைய அமல்கள் அனைத்தும் நின்றுவிடும். அதில் சொல்லும் பொழுது வலதும் சாலிகும் எதோவு லகு, துவா செய்யக்கூடிய அவனுக்காக துவா செய்யக்கூடிய அவனுடைய நல்ல குழந்தை என்று என்ன செய்யறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. சஹீஹ் முஸ்லிம்லே பார்க்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ்வே நல்லடியார்களே, அவர்கள் உயிரோடு இருக்கும் பொழுதும் அவர்கள் மரணித்த பிறகும், மரணித்த பிறகு நமக்கு துவா செய்ய வேண்டும் என்று நமக்கு தெரியும், ஆனால் உயிரோடு இருக்கும் பொழுதும் நாம் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த வசனத்தில் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். அதே மாதிரி
இதை எதற்காக என்றால், கமா ரப்பயானி சகீரா, அவர்கள் சிறு வயதாக இருக்கும் பொழுது அவர்கள் என்னை பெற்றெடுத்து வளர்த்து ஆளாக்கி என்னை ஒரு மனிதனாக உருவெடுக்க செய்திருக்கிறார்கள். என்னுடைய வாழ்க்கையினுடைய அனைத்து அம்சங்களிலும் அவர்கள் பங்கெடுத்திருக்கிறார்கள். நான் இன்று ஒரு மனிதனாக இருக்கிறேன் என்றால் இதற்கு காரணம் முழுக்க முழுக்க தாய் தான், தாயிந்தர்கள் தான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். அதனாலதான் அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு பிறகு உபகாரமாக நீங்கள் அவர்களுக்கு, நீங்கள் அவர்கள் செய்தது போன்று நீங்கள் செய்துவிட முடியாது. அது யாராலும் முடியாது. அவர்கள் செய்ததை போன்று நாம் செய்துவிட முடியாது என்றாலும் நீங்கள் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா என்ன செய்யறான், சொல்லி காட்டுகிறான். அப்ப நம்ம பிரார்த்தனையை உயிரோடு அவர்கள் இருக்கும் பொழுதும் சரி, அவர்கள் மரணிக்கும் பொழுதும் சரி, அவர்களுக்காக நாம் என்ன செய்ய வேண்டும், பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும் என்பதை என்ன செய்யறான், அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லி காட்டுகிறான். அது மட்டும் இல்லாம தஃப்ஸீர் சஅதி அவர்கள், அந்த தஃப்ஸீர் சஅதில வருது, இந்த தர்பியத்தை இங்க சொன்னதுனால, வளர்ப்ப சொன்னதுனால தாயந்தர்கள் மட்டுமல்ல, தாயந்தர்களுடைய இடத்துல இருந்து யாரெல்லாம் நம்மை கவனித்து வளர்த்து ஆளாக்கினார்களோ அவர்களுக்காகவும் நம்ம என்ன செய்யலாம், பிரார்த்தனை செய்யலாம் என்பதை இந்த வசனம் நமக்கு சுட்டி காட்டுது என்று என்ன செய்யறாங்க, தஃப்ஸீர் சஅதில இடம்பெறுவதை நம்ம என்ன செய்வோம், பார்க்கிறோம். எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, கமா ரப்பயானி என்று இடம்பெறுவதனால அந்த வார்த்தை மூலமா அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுகிறான் என்றால், அவர்கள் வளர்த்து பெற்று வளர்த்து ஆளாக்குறத அல்லாஹ் இங்க சொன்னதுனால அப்பதான் ஒரு மனிதனுக்கு என்ன செய்யும், புரிய வரும். என்ன புரிய வரும், தாயந்தர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கிறாங்க என்பது புரிய வரும் என்ற விஷயத்தை தஃப்ஸீர் குர்துபி அவங்க என்ன செய்யறாங்க, தன்னுடைய தஃப்ஸீர்ல என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இது மூமினான பெற்றோர்களாக இருந்தால் நாம் அவர்களுக்காக பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும், பிரார்த்தனைகள் செய்ய வேண்டும். மூமின் அல்லாத மற்ற பெற்றோர்களாக இருந்தால், தாயந்தர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை, இறை மறுப்பாளர்களாக இருக்கிறார்கள், இறை மறுப்பாளர்களாக அவர்கள் முஷ்ரிக்கீன்களாக இருக்கும் பொழுது அவர்கள் இறந்து விட்டால் அவர்களுக்காக என்ன செய்ய முடியாது, பிரார்த்தனை செய்ய விட முடியாது. அதை வேற ஒரு வசனம் என்ன செய்கிறது, நமக்கு சொல்லி காட்டுகிறது. எல்லாம் அல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இந்த இரண்டு திருக்குர்ஆனுடைய இந்த வசனங்களும் தாயந்தர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை என்ன செய்கிறது, சொல்லி காட்டுகிறது. இதில் நிறைய விஷயங்களையும் பாடங்களையும் படிப்பினைகளும் நமக்கு என்ன செய்திருக்கிறது, இந்த இரண்டு வசனங்களும் கற்றுக் கொடுத்திருக்கிறது. என்ன பாடங்களை படித்தோமோ அதை நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா தௌஃபிக் செய்வானாக. வாஹிர் தவனான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.